வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். வரம் டிவியில் வருகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. லக்னத்தில் நின்ற கிரகங்கள்னு சொல்லி ரெண்டு எபிசோட முடிச்சிட்டோம். ஒரு ஆறு கிரகங்கள், இன்னொரு மூணு கிரகம் இருக்கு. அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். லக்னத்துல சனி இருந்தா இவங்களுக்கு தாங்க சோம்பேறித்தனம்ங்கிறத இவங்க கூடவே பிறந்தது. சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா இருந்துருவாங்க, போப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த லக்னத்தில் இருக்கிற சனி. சளி தொந்தரவு, யூரின் மோஷன் ப்ராப்ளம், வயிறு உபத்திரவம், ஸ்கின் தொந்தரவு, தலைமுடி பிரச்சனை, மன அழுத்தம், இதெல்லாம் சனியோட வேலை. இது மைனஸ். பிளஸ் ஹெல்பிங் மைண்டு, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், இதெல்லாம் பிளஸ். இவங்களுக்கு உறவுகள் மேல பாசத்தை காட்ட தெரியாது, ஆனா பாசத்தோட வாழ்றவங்க. இது இருக்கிறதுலயே மேஜர் மைனஸ் இதுதான். என்னமோ தெரியலப்ப, அவன் பாட்டுக்கு மந்திரி சுட்ட மாதிரியே இருக்கான், புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாசத்தை காட்ட தெரியாது. ஒரு குழந்தைய கொஞ்சணும், அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தணும், கொஞ்சணும், அதெல்லாம் தெரியாது. ஆனா குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யும். பாசமும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா வெளிக்காட்டிக்கு தெரியாது. லக்னச்சனி ஏன் பாத்ரூம் போனா கூட லேட்டாங்க, முக்கால் மணி நேரம் கழிச்சு ஆகும். என்னையா பண்ண, உள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணியா, தூங்குனியா அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு லக்னச்சனியோட குணம். லக்னத்தில் சனி இருந்தால் பல் பிரச்சனை, பல் உடையிறது, பல் சந்து விழுகிறது, பல்லுல ஏதாவது அலைன்மெண்ட் மாறுறது, இது ஈஸியா வந்துடும். லக்னத்துல சனி இருந்தா தலைவலி வர்றது, கண்ணு பிரச்சனை, சிகப்பாகிறது, கண்ணுல டிஸ்டர்ப் ஆகுறது. கண் சின்னதா இருக்கும், இல்லை பெருசா இருக்கும், மீடியமாவே இருக்காது லக்னத்துல சனி இருந்தா. லக்னத்துல சனி இருந்தா இவங்க பாத்தீங்கன்னா மனைவியின் மேல ரொம்ப தீராத பற்றோடு இருப்பாங்க. ஆனா மனைவிக்கு இவங்களுக்கு ஒரு பூதாகாரம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெடிச்சதுன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இதெல்லாம் மைனஸ். பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இந்த கார் பார்க்கிங் வந்து இவங்க வீட்டுல ஏதோ ஒரு சலனம் டிஸ்டர்ப் பண்ணிடும். நிறுத்துறது சிரமமா இருக்குது, எடுக்கிறது சிரமமா இருக்குது. லக்ன சுக்கரனுக்கு இது ஈஸி, சாரி லக்ன சனிக்கு இது ஈஸியா வந்துடும். ஹெல்த் பத்தின பயம், நமக்கு ஏதாவது திடீர்னு ஆயிருமா, நம்ம அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா. சமுதாயத்துல பழக்க வழக்கம், பெரிய மனிதர்கள் தொடர்பு ஈஸியா கிடைக்கிறது லக்னத்தில் இருக்கிற சனிக்கு தான். ஏதாவது ஒரு சங்கம், தலைமை பொறுப்பு, பதவின்னு ஒண்ணு கொடுத்துடும். யாருக்காவது இவங்க போய் பேசி உதவி செஞ்சாங்கன்னா உடனே வேலை நடக்கும் இந்த லக்னம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் போய் உதவி செய்ய மாட்டாங்க. போய் ஒரு தரத்துல ஆப்ளிகேஷன் நிக்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு வெக்கப்படுவாங்க, சங்கோஜப்படுவாங்க. யாராவது போய் இவங்களுக்காக கேட்கணும், ஒரு ஹோட்டலுக்கே போறாங்க, என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு என்ன. ஆனா இவங்க போய் கேட்கறதுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கும். பயங்கர டேலண்டட் பர்சன், தாழ்வு மனப்பான்மை பயங்கர அதிகமா இருக்கும். அதுதான் இங்க இருக்கிற மைனஸே. இதெல்லாம் இல்லாம குலதெய்வத்தை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க குளம், அவங்க ஊரு, பாரம்பரியம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிராமம், அரசர்கள், பழமை, புராண கதைகள், இது அந்த ஹாரர் த்ரில்லர், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இருக்கு. ஆனால் லக்னத்தில் சனி இருந்தா இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் வைராகியம் அதிகம். இவங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆளை அடுத்த செகண்டை தூக்கி போட்டுருவாங்க. அதை மெயின்டைன் பண்ணி டிராவல் பண்ண விடாது கிரகம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு லக்னத்தில் இருக்கிற சனி அப்படிங்கிறது ஒரு நேச்சர். அதைத்தான் இது சொல்லுது. அப்ப லக்னத்துல சனி இருந்தா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுலோவா தான் செய்ய போறாங்க, யோசிச்சுதான் செய்ய போறாங்க. விட்டுருங்க, நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு. நீங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணீங்கன்னா தப்பா செஞ்சிருவாங்க, அதான் மைனஸ். அப்புறம் அசால்ட்டா இருப்பாங்க. நம்ம ஊர்ல கடைசி தேதியில கரண்ட் பில் கட்டுவோம்ல, அந்த மாதிரி அசால்ட்டா இருப்பாங்க. கடைசி அப்புறமா பாத்துக்கலாங்க. ஃபிளைட் எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி புக்கிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சு வைக்கிற திட்டமிடுதல் குறைவா இருக்குன்னு சொல்றேன். இவங்க வேலை செய்யற இடத்துல நிர்வாகி அதாவது இவங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். கசப்பு, ப்ரமோஷன் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருது, ஏதோ ஒரு ரூபத்துல இவங்களுக்கு டிஸ்டர்ப் வந்துடும், ப்ரமோஷன் கிடைக்காம. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் தொடர்பு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த லக்னத்தில் இருக்கிற சனி. லக்னத்தில் ராகு, எது எடுத்தாலும் பிரம்மாண்டம். சிம்பிளா திங்க் பண்ணவே எனக்கு தெரியாது சார், நான் இப்படித்தான். லக்னத்தில் யாருக்கு ராகு இருந்தாலும் தந்தைக்கு சர்ஜரியோ, ஹெல்த் இஷ்யூஸோ, டிஸ்டர்போ யாருக்காவது வந்துடும், வராமல் போகாது.
தந்தையினுடைய வளர்ச்சியில் போராட்டம் இருக்கும், நெருக்கடி இருக்கும். இவங்களுக்கு அரசாங்கம் அரசியல்ல எவ்வளவு பழக்க வழக்கம் இருந்தா கூட இவங்களுக்குன்னு போய் நிற்கும் போது வேலை நடக்கும். லக்னத்தில் ராகு இருந்த சகோதர சகோதரி பங்காளி வர்க்க உறவுகளால் பிரயோஜனம் குறையும், போராட்டம் அதிகம். தொழில ஒரு தொழில விட்டுட்டு ஒரு தொழில போராடி ஒரு தொழிலால நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டேன்னு சொல்லாத ஆளுங்களே இருக்கு. அதே போல இவங்களுக்கு மூத்த சகோதரி மனைவி வழி உறவு இதெல்லாம் கசப்பா தான் இருக்கும், லக்னத்துல ராகு இருந்தாலே அப்படின்னு ஒரு கணக்கு. அதே போல லக்னத்தில் ராகு இருந்தால் இவர்களுக்கு ஸ்கின் தொந்தரவு, மாந்திரிக பயம், செய்வினை பயம் இதெல்லாம் இருக்கும். எங்காவது போனா கூட ரயில்ல ஒரு எலுமிச்சை மலம் குத்திட்டு போவோம், எதுக்கு சேஃப்டியா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல யாராவது எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு குத்திட்டு வர்றதெல்லாம் இந்த ராகு தான், லக்ன ராகு தான். எதையாவது ஒரு நெகட்டிவா திங்க் பண்றது. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேற மதம் வேற மொழி பேசுறவங்க நண்பர்களா ஈஸியா வந்துடுவாங்க. இவங்களுக்கு நல்ல ஸ்பைசி ஐட்டம், வறுத்தது பொரித்தது இது மாதிரி எல்லாம் உணவுகள் ரொம்ப பிடிக்கும். இதனால வயிறையும் கெடுத்துக்குவாங்க. ஜங்க் ஃபுட்டு விரும்பி சாப்பிடும் லக்ன ராகு. இவங்க உணவு கட்டுப்பாடை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும், இல்லைன்னா டிஸ்டர்பா இருக்கும். எதையுமே பந்தாவாவோ பெருமையாவோ பேசலைன்னா தூக்கம் வராது. லக்னத்துல நம்மனாலதான் அவர் பிரசிடண்டே ஆனார் தெரியுமா உனக்கு அப்படின்னா அது லக்ன ராகு. நம்மனாலதான் உதவி செஞ்சுதான் எங்க மச்சின மேல வந்தேன் அப்படின்னா அதுவும் லக்னத்துல இருக்கிற ராகு தான். இது பெருமை பேசும், கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா கிரகம் அதுதான் அதை செய்ய சொல்லிதான் சொல்லுது, வேற மாத்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க. குட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா ரொம்ப தீவிர சிந்தனை. ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க. இதை இப்படி செஞ்சா கரெக்டா இருக்குன்னு அந்த நாலேஜ் இருக்கும் லக்னத்துல இருக்கிற ராகுக்கு. ஆமா, முதல்ல எல்லாமே நிறைய அடிபட்டு இருப்பாங்க லைஃப்ல, ஐயோ இப்படி எல்லாம் போய் போய் சீரழிஞ்சேன் சார் அப்படின்னு, அப்போ கரெக்டா பிக்கப் பண்ணிக்கும். அப்ப லக்ன ராகுக்கு மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. இவங்களுக்கு உக்கர தேவதைகள் காளி துர்கை வாராகி பிருத்திங்கிற ரொம்ப பிடிக்கும். நரசிம்மர் வழிபாடு, அமாவாசை பூஜை, ஒரு பெரிய ஹோமம் வளர்த்துறாங்க, அதுல போய் மிளகாய் போட்டா பிரச்சனை தீர்ந்தோம்னா ஒரு லோடு மிளகாயோட போய் நிற்பாங்க. லக்ன ராகுக்கு அது பிடிக்கும், அந்த அமானுஷ்யத்தை விரும்பும். மாந்திரிகம் தாந்திரிகத்தை பூரா லைக் பண்ணும். கேரளாவில் ஒரு பெரிய மாந்திரி மந்திரவாதி இருக்காரு, நம்ம போவோமா அப்படின்னா உடனே காரே இருக்கு. இந்த லக்ன ராகுக்கு அதெல்லாம் பிடிக்கும். இந்த பலி கொடுக்கறது, சேவல்ல இருக்கிறது, கெடா வெட்டுறது, கெடா வெட்டுற இடம், குண்டா இறங்குற இடம், இதெல்லாம் லக்ன ராகுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிரகத்தின்படி தான் நம்ம வாழ முடியும்னு அது சொல்லுது. அதன்படி உறவுகளோட நிறைய கசப்பு பகையா, பூர்வீகம் ஒத்து வராது, குழந்தைகளோட மனக்கசப்பு இருக்கும், குழந்தைகள் பிறந்து ஒரு கஷ்டத்தை சந்திப்பாங்க, இதெல்லாம் மைனஸ் லக்ன ராகு. அப்ப இப்படியும் இருக்கு அப்படி இருக்கு. பெரிய மனிதர்கள் தொடர்பு ஈஸியா கிடைச்சிடும் இவங்களுக்கு, இதெல்லாம் லக்ன ராகு. அடுத்தது லக்னத்தில் கேது. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பிளானட், ஆன்மீகம், ஞானம், தவம், தியானம் இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற கேது. மருத்துவம் இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற கேது. அந்த கேது லக்னத்தில் இருந்தா அடமெண்ட்டு, பிடிவாதம், சட்டம் பேசுறது, லா பாயிண்ட் படி பேசுறது, உறவுகளை வெறுக்கிறது, காயப்படுத்துறது, வெறுத்து போய் விரக்தியா இருக்கிறது, வீட்டுல சாப்பாடை செஞ்சு வச்சு ஹோட்டல்ல தின்னுட்டு இருக்கார் அந்த ஆள் அப்படின்னா அதெல்லாம் லக்ன கேது. சூழ்நிலை புரியாது, நமக்கு சௌரியந்தான் சாமி முக்கியம்னு போய் சாப்பிட்டு வந்து இந்த கோயில்ல அன்னதானம் விரும்பி சாப்பிட்றதெல்லாம் லக்னத்துல கேது இருந்தா பிடிக்கும். ஒரு விழா வருது, சாஸ்திர சம்பிரதாயமா நம்ம வாழணும், விழாவில் பெரிய அளவு பண்ணணும் அப்படின்னா லக்னத்தில் இருக்கிற கேது. இந்த லக்ன கேதுக்கு அவ்வளவு பலம். லக்னத்துல கேது இருந்தா இளைய சகோதர சகோதரிகளோட உறவு நல்லாவே இருக்காது, மூத்தவங்க இருந்தாலும் நல்லா இருக்காது, மனைவியோடையோ அல்லது கணவரோடையும் கசப்பா இருக்கும். ஏன்னா கேதுனாலே பிடிவாதம், விதண்டாவாதம், முரண்டு பேசுறது, சட்டம் பேசுறது, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன், நான் வக்கீல்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க எதா இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசுங்க, இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற ராகுக்கு தான் பிடிக்கும். இவங்ககிட்ட நீங்க பேசி ஜெயிக்க முடியாது, பார்த்துக்கலாங்க, ஆனா பயம் உள்ளூர பயம் நடுங்கு, ஐயோ நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ, நமக்கு எதுவும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயமெல்லாம் நிறைய வரும். ஆனா தெல்லா கெத்தா இருக்கிற மாதிரி லக்னக்கு எது காட்டிக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, லக்னத்தில் இருந்த கேது இருந்தா நிறைய இடம் ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தை கொஞ்சமாவது இழந்துதான் கொடுக்கும் லக்னத்துல கேது இருந்தா. இவங்களுக்கு கோயில் பக்கத்துல குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கோயில் பக்கத்துல, இதெல்லாம் லக்ன கேது. இவங்களுக்கு யோகா, அக்கு பஞ்சர், அக்கு பிரசர், ஆன்மீகம், தியானம், தவம் இதுல எல்லாம் ஏதாவது பயிற்சி பண்ணணும்னு ஆசையா இருக்கும். நாட்டு மருந்து கடையெல்லாம் லக்னத்துல கேது தான். சம்பிரதாயப்படி எளிமையா வாழணும், ஆடம்பரமே எனக்கு சுக்கரன் அப்படியே ஆப்போசிட், பயங்கர எளிமை,
பயங்கர பிரம்மாண்டம், பயங்கர லக்ஸுரியஸான லைஃப். கேது அப்படி இல்லை, துண்டை விரிச்சு படுத்துக்கும், போப்பா என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய், இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற கேது. அதே சமயம் ஒரு போல்டா ஒரு ஃபோர்ஸா இறங்கி அடிக்கிறது லக்னத்தில் இருக்கிற கேது தான். அப்போ இந்த லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நம்ம என்ன குணத்தோடு இருப்போம், நம்மளை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி கரெக்டாக வாழணுங்கிறதுக்கான ஒரு பகுதிவா 9 கிரகத்துக்கு 3 பகுதியை பிரித்து போட்டிருக்கோம். உங்களுக்கு யாராவது பார்க்கணும் விருப்பப்படுறாங்க, உங்களுக்கு லக்னத்தில் உங்களுக்கு கேது ஒரு குருவோ சூரியனோ இருக்குன்னு கேள்விப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்தாங்கன்னா ஓ நம்ம இப்படி இருக்கணும், இப்படி தான் வாழணுங்கிற அந்த எண்ணங்களை உங்களுக்கு பதிய வைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.